கௌரி டூர்ஸ் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரையான வங்கி விடுமுறை அடங்கலான நாட்களில் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர், லாச்சப்பல் போன்ற இடங்களில் கழித்திட ஒரு அரிய சந்தர்ப்பம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அவசர கடனுதவி கிடைக்கும் சாத்தியம். பேச்சுக்களை மேலும் ஒரு நாள் நீடித்தது சர்வதேச நாணய நிதியம். ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைதுக்கு சர்வதேச அமைப்பு கண்டனம். பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தவில்லை என்கிறார் தினேஷ். பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் 13 பேர் எதிரணி வரிசையில் அமர்வு. சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்தார் பீரிஸ். பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் வீட்டில் பழங்குடியின பெண் மீது சித்திரவதை. மகளிர் அணி உறுப்பினர் சீமா பத்ரா கைது. சோவியத் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் மிக்கேல் கோபச்சவ் காலமானார். உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல். இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு அவசர கடனுதவி வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் அடிப்படை நிர்வாக மட்ட உடன்பாட்டை எட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 3 பில்லியன் டாலர் கடனை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு இடையில் அவசரகால கடன் வழங்குவதற்கான ஆரம்ப உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. விடயம் தொடர்பான நேரடியாக தொடர்புடைய 4 வட்டாரங்கள் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 தசாப்தங்களுக்கு மேலாக மோசமான பொருளாதார நெருக்கடியுடன் போராடும் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 3 பில்லியன் டாலர்களை வரை கோரியுள்ளது. இந்த நிலையில் கடனிணக்கம் தொடர்பிலான கருத்துக்கான கோரிக்கைகளுக்கு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர்கள் உடனடியாக பதிலளிக்க என்று ராய்ட்டர்ஸ் குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கு சென்றுள்ள சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா திரைசேரியின் செயலாளர் உட்பட இலங்கை அரசாங்க அதிகாரிகளுடன் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு வரை பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுக்கள் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளை மேலும் ஒருநாள் நீடித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை தொடர்வதால் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளின் இலங்கை விஜயம் மேலும் ஒருநாள் நீடிக்கப்பட உள்ளது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி பேச்சுவார்த்தைகளை பூர்த்தி செய்து அறிக்கையை வெளியிட உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கும் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 13 உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கு தீர்மானித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் ஜிஎல் பீரிஸ் இதனை இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். இலங்கையின் 2022ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது விசேட உரை ஒன்றை நிகழ்த்திய நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சுயாதீன குழு ஒன்று எதிரணியில் அமர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இதன்போது பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், டலஸ் அழகப்பெரும, பேராசிரியர் சன்ன ஜெயசுமன, பேராசிரியர் சரித ஹேரத், கலாநிதி நாலக்க கொடகேவா, குணபால ரத்னசேகர, கலாநிதி உபுல் கலபத்தி, திலக் ராஜபக்ஷ, டிலான் பெரேரா, உதயநகிரி கெட்கொட, வசந்த ஜாபா பண்டாரு, கே பி எஸ் குமாரஸ்ரீ மற்றும் லலித் எல்லாவல ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எதிர்க்கட்சியில் அமர உள்ளதாக அவர் அறிவித்தார். கடந்த காலங்களைப் போன்று நெருக்கடியிலிருந்து மீண்டு பெறுவதற்கான சக்தி மக்களிடம் உண்டு என நம்புகின்றோம். அந்த காலங்களில் மக்களின் கருத்துக்கு செவிசாய்க்கும் நாடாளுமன்றம் ஒன்று அன்று இருந்தது.
நாட்டின் பொதுக்கருத்துக்கும் நாடாளுமன்றத்தின் நிலைப்பாட்டிற்கும் பரஸ்பர வேறுபாடு உள்ளது. இது சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையிலும் சிக்கலை ஏற்படுத்தும். மக்கள் எம்மிடம் எதனையும் கூறவில்லை. நமது ஆட்சிக்காலத்தில் மக்களுக்கான சரியான வேலை திட்டங்களை நாமே முன்வைத்தோம். அதன் பிரதிபலிப்பாக எமக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை கிடைத்தது. எனினும் ஆளுங்கட்சியின் சிலரது செயற்பாடுகள் இன்று அது தலைகீழாக மாறியுள்ளது. இன்று மக்கள் விரும்பும் ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்க அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். மக்களுக்கான வாக்குரிமை மறுக்கப்படுவது மிகவும் பாரதூரமானதாகும். எனவே இவ்வாறானதொரு நிலைமையில் நமது கட்சியின் சில உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் சுயாதீன உறுப்பினர்களாக அமர தீர்மானித்துள்ளோம். எவ்வாறாயினும் மக்களுக்கு நன்மை பயக்கும் வேலை திட்டங்கள் முன்வைக்கப்படுமாயின் அதற்கு தாராளமாக நமது ஆதரவை வழங்குவோம். இலங்கையில் போராட்டங்களை முன்னெடுப்பவர்களையும் அதில் கலந்து கொள்வோரையும் கைது செய்வதற்கு பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவரத்ன உறுதியளித்துள்ளார். இலங்கையில் நேற்று அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை என நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதற்கு முதல் எங்கு எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்பது குறித்து காவல்துறையினருக்கு அறிவிக்க வேண்டும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் நேற்றைய போராட்டத்தை முன்னெடுக்கும் இடம் குறித்து மாத்திரமே காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னரான போராட்டங்களின் பயணம் மற்றும் அவர்களின் செயற்பாடுகள் குறித்து எதுவும் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்படவில்லை. இலங்கையில் போராட்டங்களை முன்னெடுப்பவர்களின் நடவடிக்கைகளுக்கு ஏற்ப காவல்துறையினர் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பார்கள். பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின் பிரகாரம் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் விதத்தில் அரசாங்கம் செயற்படும். இலங்கையில் அமைதியான வழியில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்களை இலக்கு வைப்பதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் கைது செய்யப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையில் ஒருவருட காலத்துக்கு மேலாக விசாரணையின்றி தடுத்து வைப்பதற்கு அனுமதி அளிக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் 18 ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை ஸ்ரீலங்கா அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளதாக சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையிலிருந்து வெளியேறி பதவி விலகிய பின்னர் ஜனாதிபதியாக பதவி ஏற்றது முதல் கருத்து சுதந்திரம், ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் மற்றும் அமைதியாக கூட்டம் நடத்துவதற்கான சுதந்திரம் போன்ற உரிமைகளை ரணில் விக்ரமசிங்கே ஒடுக்கியுள்ளார் என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம் ஒரு மாத கால அவசர கால நிலையை அறிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்களை வன்முறையை பயன்படுத்தி அகற்றியதாகவும் பாதுகாப்பு படையினரை பயன்படுத்தி அமைதியான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட பலரை கைது செய்துள்ளதாகவும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை கைவிடுவதாகவும் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதாகவும் அளித்த வாக்குறுதிகள் கைவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்துகின்றமை அவரது நிர்வாகத்தில் மனித உரிமைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படாது என்ற அச்சம் தரும் செய்தியை இலங்கையர்களுக்கு தெரிவிக்கின்றது என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகத்தின் தென்காசியாவுக்கான இயக்குனர் மீனாக்கி கங்குலி தெரிவித்துள்ளார். இலங்கையில் மாற்றுக்கருத்துடையவர்களை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அடக்குவது செயற்பாடானது வெளிநாடுகளில் உள்ள அவரது சகாக்களுக்கு அவர் அளித்த வாக்குறுதிகளுக்கு முற்றிலும் முரணானதாக காணப்படுவதாகவும் மீனாக்கி கங்குலி தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள நிதி பேரழிவு ராஜபக்சர்கள் இருவரின் ஆட்சிகளில் இடம்பெற்ற ஊழலின் விளைவு என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் போராட்டக்காரர்களால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளமை மெய்சிலிருக்க வைத்துள்ளதாகவும் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்களை நம்பியிருக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் எவ்வாறு செயற்படுகின்றார் என்பதை அவதானித்துக் கொண்டிருப்பதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தற்போது நிதி கையிருப்பை இழந்துள்ளமைக்கு ராஜபக்சக்களும் அவர்களது சகாக்களும் மேற்கொண்ட ஊழல் மாத்திரமே காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அரச ஊழியர்கள் உள்ளிட்ட அதிகாரங்களில் உள்ள அனைவரும் ஊழல்வாதிகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் சந்திரிகா தெரிவித்துள்ளார்.
சர்வதேச சமூகத்தை அடிப்படையாக கொண்ட கடினமான முடிவுகளை இலங்கை எடுக்க வேண்டிய நிலை காணப்படலாம் எனவும், குறிப்பாக வெளிநாட்டு உதவி குறித்த பேச்சுவார்த்தைகளின் போது இந்த நிலை காணப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜபக்ச அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் இந்தியா இலங்கையை விட்டு விலகியிருந்த நிலை ஏற்பட்டதாகவும், தற்பொழுது இந்தியா வழங்கி வரும் உதவிகள் குறித்து மகிழ்ச்சி அடைப்பதாகவும் சந்திரிகா தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டாலும் அதன் உரிமை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். தனியார் மயமாக்குவதற்கான வழிமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு அதில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு வழங்கப்பட வேண்டும் என கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் நஷ்டங்களை மாத்திரம் தொடர்ந்து சந்திக்கிற அரசு நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட வேண்டும் எனவும், அதிகளவில் வருமானங்களை பெற்றுக் கொள்ளும் அரசு நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படக்கூடாது எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மின்சார சபை தனியார் மயப்படுத்தப்படுவது குறித்து வெளிவரும் தகவல்கள் கட்டுக்கதைகள் எனவும், மின்சார கட்டணங்களை அதிகரிக்காது சபையை தொடர்ந்து பராமரிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிக சம்பளத்தை பெற்றுக் கொள்ளும் ஊழியர்கள் ஸ்ரீலங்கா மின்சார சபையில் இருப்பதாகவும், இதுகுறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் விக்ரமநாயக்க கூறியுள்ளார். இலங்கையில் யுத்தத்தை நிறைவு செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உதவியுள்ளார் எனவும், இதன் அடிப்படையில் அவர் கௌரவமான முறையில் மீண்டும் இலங்கைக்கு வரவழைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் 48 வகையான பொருட்களின் உற்பத்தி, களஞ்சியப்படுத்துதல் மற்றும் விற்பனை தொடர்பில் பல நிபந்தனைகளை விதித்து ஸ்ரீலங்கா பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை அதிவிசேட வர்த்தமானி ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளது. உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் குறித்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் எனவும், வாடிக்கையாளர்கள் கோரும் பொருட்கள் தாமதமின்றி வழங்கப்பட வேண்டும் எனவும் குறித்த வர்த்தமானியில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியினால் நாளுக்கு நாள் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருகின்றது. அதே நேரம் பல பொருட்கள் தட்டுப்பாடான நிலைமையும் காணப்படுகின்றது. இந்த நிலையிலேயே மூலப்பொருட்களின் சிக்கல் அல்லது பிற நியாயமான உற்பத்தி சிக்கல் இல்லாத பட்சத்தில் பொருட்களின் உற்பத்தியாளர்கள் அதிகபட்ச உற்பத்தி திறனை நிர்ணயிக்காது சாதாரண உற்பத்தி திறனை பராமரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அச்சிடப்பட்ட அல்லது இலத்திரனியல் பற்றுச்சூட்டை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதுடன் பற்றுச்சூட்டின் பிரதியொன்றை விற்பனையாளரிடம் வைத்திருக்க வேண்டும் எனவும் நுகர்வோர் அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி, முட்டை, பருப்பு உட்பட 48 பொருட்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 20 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று காலை 7 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை காலை 7 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அருகில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலையினால் மேல், தெற்கு, சப்ரகமோ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகள் மற்றும் ஆற்றுப்படுக்கைகளுக்கு அருகிலுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக செயற்பட வேண்டும் என அந்த திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. மலைப்பாங்கான வீதிகளை பயன்படுத்துவோர், வாகன சாரதி, மின்னல், மண் சரிவு போன்ற அபாயங்கள் குறித்து எச்சரிக்கையாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதன்படி கொழும்பு, திருகோணமலை, அனுராதபுரம், புத்தளம், பொலன்னறுவை, மாத்தளை, மட்டக்களப்பு, குருநாகல், கம்பஹா, கேகாலை, கண்டி, நுவரெலியா, பதுளை, அம்பாறை, மொனராகலை, இரத்தினபுரி, களத்துறை, காலி, ஹம்பாந்தோட்டை உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு சீரற்ற வானிலையினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வளிமண்டலவியல் திணைக்களங்களினால் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் அந்த திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை சூரியன் தென்திசை நோக்கிய தோற்ற இயக்கம் காரணமாக ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. அதற்கிணங்க வவுனியா, அனுராதபுரம் மற்றும் உப்புவெளி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. இலங்கையில் கடற்தொழிலாளர்களுக்கு பாரிய சவாலாக இருந்து வந்த எரிபொருள் தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வழங்கப்பட்டாலும் எரிபொருள் விலையேற்றம் வாழ்வாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக ஜால் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் கவலை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் மானியத்தை பெற்றுத்தர ஸ்ரீலங்கா அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்னலிங்க மன்னராசா தெரிவித்துள்ளார்.
இந்த எரிபொருள் விலையேற்றத்தின் பின்பு மீனவர்களுக்கு மண்ணெண்ணெய் கிடைக்கின்றது. கடந்த வாரம் 20 லிட்டர் கிடைக்கப்பெற்றது. இந்த வாரத்தில் இருந்து அது 10 லிட்டராக அதிகரிக்கப்பட்டு 30 லிட்டர் வழங்கப்படுகிறது. எரிபொருள் வழங்கப்படுகிறது. வழங்கப்படுகின்ற எரிபொருள் விலை அதிகரிப்பினால் கடற்றொழில் சமூகம் தொழிலில் ஈடுபட்டு அது தங்களுடைய வாழ்க்கைக்குரிய வாழ்வாதாரத்துக்குரிய வருமானத்தை பெறுவதிலே பல தடங்கல்கள் இருக்கின்றது. அந்த தடங்கல்களை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கம் நிவர்த்தி செய்து தர வேண்டும். அதிலும் குறிப்பாக மண்ணெண்ணெய்க்கான மானியம் வழங்குவதாக பல்வேறுபட்ட மட்டங்களிலே கலந்துரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கலந்துரையாடல்களை மிக விரைவுபடுத்தி எங்களுடைய கடற்றொழில் சமூகத்திற்கு அந்த மானியத்தை பெற்றுத்தருவதற்கு கடற்றொழில் அமைச்சும் எரிசக்தி அமைச்சரும் ஏனைய துறை சார்ந்த அதிகாரிகளும் தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிப்பதற்கு அந்த எரிபொருளுக்குரிய மானியத்தை மிக விரைவிலே பெற்றுத்தர வேண்டும். துபாயிலிருந்து இலங்கைக்கு 60 தங்கப் பாலங்களை கடத்தி வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை 11 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் ரக போதைப் பொருளுடன் மன்னாரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 6 கிலோ 995 கிராம் நிறையுடைய இந்த தங்க பாலங்களின் மொத்த பெறுமதி 15 கோடியே 70 லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தீர்ப்பெற்ற வர்த்தக நிலையம் ஒன்றின் ஊழியரான குறித்த சந்தேக நபர் தலா 10 தங்க பாலங்கள் அடங்கிய 6 பொதிகளை கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்க பாலங்கள் ஒவ்வொன்றும் தலா 116.62 கிராம் நிறையுடையவை என்றும் இவை அனைத்தும் 24 கேரட் தங்கங்கள் எனவும் சுங்க திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். இதேபோல மன்னர் பிரதான பாலத்தடியில் உள்ள சோதனை சாவடியில் வைத்து சுமார் 11 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் ரக போதைப் பொருளை இன்றைய தினம் புதன்கிழமை காலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதோடு 2 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த ஐஸ் ரக போதைப் பொருள் இன்று புதன்கிழமை காலை மீட்கப்பட்டுள்ளது. வாகனத்தின் முன் இருக்கையில் சூட்சுமமான முறையில் பதுக்கிக் கொண்டு செல்லப்பட்ட 10 பொதிகளை கொண்ட 10 கிலோ 400 கிராம் நிறையுடைய ஐஸ் போதைப் பொருள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மன்னர் பெரியகடை மற்றும் தலைமன்னர் கிராமம் ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. பிரித்தானியாவில் லண்டன் குரைடன் பகுதியில் உள்ள ஸ்ரீசக்தி கணபதி ஆலயத்தில் ஆவணி சதுர்த்தியை முன்னிறுத்தி நேற்றிரவு தேர் திருவிழா இடம்பெற்றுள்ளது. இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் 100,000+ பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அவசர கடனுதவி கிடைக்கும் சாத்தியம். பேச்சுக்களை மேலும் ஒரு நாள் நீடித்தது சர்வதேச நாணய நிதியம். ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைதுக்கு சர்வதேச அமைப்பு கண்டனம். பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தவில்லை என்கிறார் தினேஷ். பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் 13 பேர் எதிரணி வரிசையில் அமர்வு. சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்தார் பீரிஸ். பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் வீட்டில் பழங்குடியின பெண் மீது சித்திரவதை. மகளிர் அணி உறுப்பினர் சீமா பத்ரா கைது. சோவியத் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் மிக்கேல் கோபச்சவ் காலமானார். உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.